பார்த்திபன் சாருடைய ஒத்த செருப்பு பார்த்தீங்க. இந்த படம் வந்து தமிழில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் ஏன் உலக அளவிலேயே ரொம்ப முக்கியமான படம். ஒரு சிங்கிள் நடிகர் மட்டுமே வச்சு ஒரு கதையை பண்ண படங்கள் வந்து ஒரு ஏழு படங்கள் உலக அளவில் நடிகர் முடிக்கல. யார் எழுதினாங்களோ யார் டைரக்ட் பண்ணாங்களோ அவங்களே நடித்து ஏன் படம் வந்து உலகத்தில் தான் முதல் படம் சொன்னாங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ரைட்டிங் ஆகட்டும் பார்த்திப சார் ரைட்டிங் பற்றி சொல்ல தேவையில்ல. எக்ஸ்ட்ரா ரைட்டிங் படம் மட்டுமே ஒரு இயல்பான சர்க்காசம் இருக்குது, புத்திசாலிதான் இருக்குது, எமோஷன் இருக்குது, லவ் இருக்குது, க்ரைம் இருக்குது, லஸ்ட் இருக்குது. இது எல்லாமே ஒருத்தரை ஒரு ஒரு படத்தில் ஒரு நடிகர் மூலமாக ஒருத்தர் கதை மூலமாக இருக்குது. ஸோ இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும். ஒரு நல்ல தியேட்டரில் முக்கியமாக சவுண்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வேலை செய்கிறீங்க. உங்கள் படம் பார்க்க முடிச்சுட்டு வரும்போது உங்கள் மைண்டில் வந்து ஒரு நாலஞ்சு கேரக்டர் வந்து இருக்கும். நான் சொல்ல அது காரணம் இந்த சவுண்ட் தான். இந்த படம் வந்து ஒரு நடிகர் மீது இருக்கிறோம், ஆனால் உங்களுக்கு வெளியில் நாலஞ்சு கேரக்டர் மனசுக்குள்ள ஒரு நடிகர் நிச்சயம். ஏன்னா இந்த படம் அந்த வகையான எமோஷன்ஸ் கொடுக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க. இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது படம் அவ்வளோதான் சொல்லுங்க. இல்லை சார், கதாபாத்திரம் அதான் சொல்கிறேன். கதாபாத்திரம்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் தான் கதையில் இருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்குள்ள நிறைய கேரக்டர் வரும். நீங்கள் தான் சொல் நீங்கள் தான் படம் பார்க்கணும் கிடையாது. அதுதான் அந்த அனுபவம் வந்து வேறு எந்த படத்துலையும் கிடைக்காது. வேறு இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நடிகர் இருப்பாங்க, அந்த நடிகர் நல்லா நடிச்சா சொல்லுவாங்க. இது அப்படி கிடையாது. நீங்கள் மனசில் நீங்கள் எந்த நடிகர் நடிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த நடிகர் உங்களுக்கு வராது. அதுதான் ஒரு மிகப்பெரிய பலம் இந்த படத்தில்.